குடும்பம், இந்த பிள்ளைகள், நீங்க வேலை செய்கிற தலங்கள் எல்லாம் ஏனோ தானம் என்று வந்தது கிடையவே கிடையாது. அப்படியே வந்துடுச்சு அப்படிலாம் சொல்லிவிட முடியாது. இது திருநெல்லை பாடு. அடிக்கடி ஃபாதர் சொல்வார், இந்த ஜூபிலியில இந்த இடத்துல நான் இருக்கணும்னு அவர் எழுதியிருக்கிறார். இந்த இடத்துல நீ நிர்வாக தந்தையா இருக்கணும்னு அவர் தீர்மானித்திருக்கிறார். இந்த ஜூபிலிய கொண்டாடுவதற்கு அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்வார் பங்கு தந்தை. அதே போல அன்பர்களே, அவர் தீர்மானித்திருக்கிறார் நீ இந்த குடும்பத்துல இருக்கணும், இந்த பிள்ளைக்கு நீ அப்பாவாக இருந்தால்தான் சரியாக இருக்கும். இந்த தருணத்துல குறைந்த சம்பளமாக இருந்தாலும் இந்த வேலையில நீ இருந்தால்தான் இந்த நேரத்தில் உனக்கு நல்லது என்று அவர் தீர்மானித்திருக்கிறார் அன்பர்களே. எனவே அப்படின்னா அந்த குடும்பத்துல, அந்த வேலையில, அந்த சூழ்நிலையில எது நடந்தாலும் அவரை பிடிச்சுக்கணும். வேற யார் அவரை பிடிக்க முடியும்? ஏன்னா என்னை திருநிலைப்படுத்தியவர் அவர் அல்லவா? உங்களை, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய சூழ்நிலைகள்ல அவர் உங்களை திருநிலைப்படுத்திருக்கிற பொழுது நீங்கள் யாரை சென்று பிடித்து விட முடியும்? அடுத்த வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை ஏற்படுத்தினே. கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே இது பொருந்துங்க. அதனால்தான் கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்து கூட்டல் அவர்கள், கிறிஸ்தவர்கள். உன்னை நான் இறைவாக்கினராக ஏற்படுத்தியிருக்கிறேன். இறைவாக்கினர்னா என்ன? ஆண்டவருடைய நாக்கு என்று அர்த்தம். The tongue of God, the mouth of God என்று சொல்வார்கள். ஆண்டவருடைய வாயாக நீ செயல்படணும். உன் மூலமா அவர்கள் ஆண்டவரை பார்க்கவில்லை என்றார் எரேமியா இறைவாக்கினர். அவர் மூலமா ஆண்டவரை பார்த்தார்கள். எசையா இறைவாக்கினர், அவர் மூலமாக ஆண்டவரை பார்த்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் மட்டுமல்ல, நீ ஒவ்வொருத்தருமே இறைவாக்கினர். ஏனென்றால் நீ உன் பெயரை தாண்டி கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிறாய். கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிறார். அப்படின்னா நீ என்னை பிரதிபலிக்கிற எவருமே அவரை சார்ந்தவர்கள். அதுதான் திரைவாக்கினர்கள் செய்தார்கள். எனவே அன்பர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிற கேள்வி, நீ இறைவாக்கினராக உன்னை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன், இந்த மக்களினர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறேன். அப்படின்னா அதை வெளிப்படுத்து. அவர் நின்றார் அனைத்தின் மத்தியிலும். பாருங்க, செய்தியை கல்லால தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு நிக்கிறாங்க. நின்னு கேட்கிறார், எதற்காக என் மேல கல் எறிகிற? யோ, நற்செய்தி 10வது அதிகாரம். எதற்காக என் மேல கல் எறிகிற? நான் தந்தையின் சொற்படி நான் செய்த செயல்கள்ல எந்த செயலுக்காக கல் எறிந்தாய்? சொல்றாரு, தொடர்ந்து 8வது வார்த்தை தர, எப்பெல்லாம் இந்த வார்த்தையில உங்கள் வாழ்க்கையில துவண்டு போகிறீர்களோ, எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில இந்த வாரத்துல என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறீர்களோ, இந்த வார்த்தையை எடுத்து வாசிங்க. எரேமியா புத்தகம் 1:8, அவர்கள் முன் அஞ்சாதே. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் முன்பு அஞ்சாதே. ஏன் தெரியுமா? நீ பிறப்பதற்கு முன்பே இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். நான் உன்னை திருநிலைப்படுத்திருக்கிறேன் இறைவாக்கினராக. நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுத்தது நீ என்ன செய்யணும் என்பதையும் நான் அறிந்திருக்கிற. நீ என்னை பிடித்து கொண்டால் அது என்னிடமிருந்து உன்னிடம் தெளிவாய் வரும். என்னை விட்டு விட்டால் அவன் உன்னை சின்னாபின்னமாக்குவான். அவன்றது எதுவாக வேணா இருக்கலாம். அது உங்க குடும்ப சூழலாக, தொழில் சூழலாக, உங்க நண்பர்கள் மத்தியில, நீங்க வாழ்கிற தலங்களில, எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம், அவன் உங்களை சின்னாபின்னமாக்குவான். ஆண்டவர் சொல்றாரு, அப்படின்னா அவன் முன்னாடி தைரியமான இல்லு. பாருங்க, கல்லை தூக்கிட்டு நிக்கிறான். ஏசு கேட்கிறாரு, எதுக்குடா கல்லடிக்கிற? என் மேல எதுக்கு நீ கல் அடிக்கிறாய்? எனக்கு எதிராக எதற்கு கல் எடுக்கிறாய்? நான் செய்த செயல்ல எது தவறு என்று காட்டு என்று தைரியமா நிற்கிறார். அவர்கள் முன் அஞ்சாதே. அதான்